ஏற்பட்டுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. உங்களுடைய அன்பு உள்ளங்கள்லாம் சேர்ந்து இந்த ஐயா உடைய புகழை உலகம்போல பரவணுன்னு உங்களுடைய சார்பாகவும் இந்த வேலைக்காரன் சார்பாகவும் நிலமர சாமி சார்பாகவும் உங்களை மனமான வாழ்த்து. நீங்களாம் நல்லா இருக்கணும், உங்கள் உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். இந்த எண்ணத்தோடு ஏற்றுக்கொண்டு கருத்தின்படி இங்கே கூடியுள்ளோம். இப்பொழுது திருவடி புகழ்ச்சி முதலில் பழிப்போம். பரம் தற்பரம் கனசர் பராதீரம் இன்ப வடிவம் பாவனாதீரம் குணாதீரம் உபசாந்த பரம் மகா மௌன ரூபம் மகரந்தானந்தம் அமலம் உசிதம் சிற்பரம் சதானந்த சாரம் பரசுகாரம்பம் பரம் பிரம்ம வீர்த்தம் பரானந்த புரணபோகம் ஜோதி அன்னை அப்பனும் நீ என மகிழ்ந்தே அகம் குளிர்ந்த நான் ஆதரித்திருந்தேன். என்னை இப்படி இடர்கொள விடுத்தால் என் செய்வேன் இதை யாரோடு புகழ்வேன். உன்னை ஒத்தனின் நடி துணை மலரை போற்றுவார்க்கு நீ புரிகுவது இதுவோ. தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ எண்ணிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சுத்த சன்மார்க்கம் புகழ் ஓங்குக குருவே சதனம். ஆளும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவராம நிமல கொடியே அருளுகவே கொடியே அடியருக்கு அருளுகவே. இப்போ எய்ப்பில் வைப்பாயிருக்கின்ற ஆரமுதே இப்பாரில் எந்தன்னை நீயே வருவித்து
இசைவுடனே தப்பாத தந்திரம் மந்திரம். மந்திரங்கிறது வேதம், தந்திரங்கிறது ஆகமம். இந்த வங்காள குடாக்கடல்ல பாலார் தண்ணி அப்புறம் கூவன் தண்ணி எல்லாம் போச்சுன்னா தனியாக பிரித்து எடுக்க முடியுமா? பிரித்து எடுக்க முடியாது. பிரம்மத்தில் போயிடுச்சுனாக்கா பிரித்து எடுக்க முடியாது. அதனால் கடவுள் நிலையறிந்து கடவுள் மயமாகணுன்றாரு. கடவுளுக்கு என்ன வல்லமை இருக்கோ அந்த வல்லமை நீ பெற்றுக்கொள். ஏன்னா நாம் அவருடைய அங்கம்தான். நாம் அந்த பூரணமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லட்டில் எப்படி அந்த பூந்திங்க எப்படி சேர்ந்து ஒரு லட்டாக இருக்குது, ஒன்று ஒன்றா உதிரி வந்தவன் தான் நாமெல்லாம் ஆன்மாக்கள்லாம். இது என்ன? பரமாகாசம் சுத்த சிவவெளி என்னும் பரமாகாச சுரூபராய் விளங்கக்கூடியவர் தான் வள்ளலாறு ராமையா பிள்ளை. அவர் சுக்கிலத்துக்கு பிறந்தவர் இல்லை. சம்புபட்சம் அடியனின் பொருட்டு இவ் அவனி மேல் அருள் வழிவெடுத்து வந்தருளி நெடியனே முதலோர் பிறர்க்கரும் சித்தியெல்லாம் அளித்த மாநிதியார் பாடுறாரு, பாடி வச்சிருக்கிறார். அப்போ சம்புபட்சம் வாக்கு கற்பமாக இருக்கு, சின்னம்மையா இருக்கு. அந்த கருவிலேயே அவர் திருவுடையவர். எந்த குருவுகிட்டையும் தீட்சை வாங்கலை, எந்த புத்தகத்தையும் வாங்கி படிக்கலை. எல்லாவற்றையும் இறைவனே கொடுத்துருக்கிறார். ஆனால் தான் அவரதே கொடுக்குறார். வான் கொடுத்த மணிமன்றில் திருநடம் புரியும் வள்ளல் எல்லாம் வல்லவர். நன் மலர் எடுத்து தான் கொடுக்க நான் வாங்கி தொடுக்கின்றேன். தலைவர் பிறர் அணுகுவரோ, அணிதரன்தான் உளரோ. ஐவர் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வரன் சதாசிவம் இவங்கெல்லாம் அந்த மாலையை அணியறதுக்கு தகுதி கிடையாது. தேன் கொடுத்த சுவை போல தித்தித்து என்னுடத்தே திருக்குத்து காட்டுகின்ற திருவடிக்கு உரித்தான், பெரிய திருவடி அதுதான்.